இன்றைய மன்னா எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனத்தின் கடைசி பகுதி. எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனத்தின் கடைசி பகுதி. முழு வசனத்தை உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இந்த காத்திருக்கிற காலத்தை எப்படி நம்ம ஜெயத்தோடு கடந்து வருவது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள் நேற்று பார்த்தோம். இன்றைய வசனம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. எந்த அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டுக்கொண்டே இருப்பது? ஒரே ஒரு காரணம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனிதர்கள் வார்த்தையில் மாறி போகலாம், ஆனால் அவரோ வார்த்தையில் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நம்பிக்கையை அசைவில்லாமல் அறிக்கை செய்து கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், வாக்குத்தத்தம் பண்ணின அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் நினைக்கும் பொழுது இந்த காத்திருக்கிற காலத்தை கடந்து வருவதற்கு அது உதவியாக இருக்கும். அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு பண்ணியிருக்கிறார், அதில் அவர் மாறாதவர், அதை நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த காத்திருக்கிற காலத்தை ஜெயத்தோடு கடந்து வர முடியும். ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த காத்திருக்கிற காலத்தில் எங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் இந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் நீர் மாறாதவர், உம்முடைய அன்பில் மாறாதவர். நீர் சொல்லியிருக்கிறீர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்றைக்கும் மாறாதவர். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீர் வல்லவர், நீர் உண்மையுள்ளவர். ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உற்சாகப்படுத்துங்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ சோர்வுகளை நீக்குவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.